அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த மட்டன் எல்லாம் எண்ணெயில நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை ப்ராப்பரா மூடாம சும்மா மூடியை மட்டும் மேலே போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்படி மூடி வைக்கிறதுனால மட்டன்ல இருக்க தண்ணி எல்லாம் சீக்கிரமா வெளியில வரும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க மட்டன்ல இருந்து எவ்வளவு தண்ணி வெளியில வந்திருக்கு. மட்டன் இதுலயே வேகும் போதுதான் மட்டனுக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் வரும். மட்டன் நல்லா வேகிறதுக்காக இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. அதோட இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை நல்லா மூடி போட்டு 4 இல்லாட்டி 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கையளவு கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு இதை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க கருவேப்பிலை எல்லாம் இப்படி நறுக்கும் போது நல்லா பவுடர் மாதிரி வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணதும் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சுக்கா ரெசிபிக்கெல்லாம் கருவேப்பிலை அதிகமா போட்டாதான் டேஸ்டா இருக்கும், சோ அதிகமா சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட பொடி பொடியா கட் பண்ணிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதை ஆயில நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், சோ பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ரோஸ் ஸ்மெல் போகிற வரையும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடி பொடியா கட் பண்ண 2 பழுத்த தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நம்ம போட்டிருந்த வெங்காயம் தக்காளியில நல்லா வதங்கி சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க எவ்வளவு மட்டன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஊத்திருக்க ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க போட்டிருக்க மசாலாலாம் நல்லா வதங்கி ஆயிலெலாம் தெரிஞ்சு நிற்குது. இந்த ஸ்டேஜில் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. பாருங்க மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வேக வச்சிருக்க மட்டனை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க தண்ணியெலாம் சுண்டிருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போ டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.